அனைவருக்கும் வணக்கம். வின் தமிழ் மூலம் இனிமையான தமிழ் இலக்கணத்தை எளிமையான முறையில் கற்கலாம் வாருங்கள். இந்த பகுதியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த பகுதியோட தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். அதாவது இரண்டாம் வேற்றுமை பத்தி பார்க்க போறோம். வாங்க பகுதிக்குள்ள போகலாம். இரண்டாம் வேற்றுமை அப்படின்றது அதனுடைய உறுப்பு என்ன அப்படின்னா ஐ. இரண்டாம் வேற்றுமையினுடைய உறுப்பு ஐ. பெயர்ச்சொல் வந்து ஐ என்ற உருவை ஏற்று வருவது இரண்டாம் வேற்றுமை. ஒரு வாக்கியத்துல இருக்கக்கூடிய பெயர் சொல்ல ஐ அப்படின்ற ஒரு உறுப்பு சேர்ந்து வந்ததுன்னா அதுதான் வந்து இரண்டாம் வெற்றுமை. இரண்டாம் வெற்றுமைக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லலாம் அப்படின்னா செயப்படு பொருள் வெற்றுமை அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். காவியன் அம்மாவை அழைத்தான். காவியன் அம்மாவை அழைத்தான். இதுல அம்மா அப்படின்ற பெயர் சொல் வந்து ஐ அப்படின்ற இரண்டாம் வெற்றுமை உருவை ஏற்று வந்திருக்கு இல்லைங்களா. இவ்வு கூட்டல் ஐ பாத்தீங்கன்னா அங்க வை. அப்போ இங்க ஐ அப்படின்ற உருபு சேர்ந்து வந்திருக்கு. இதுதான் வந்து இரண்டாம் வெற்றுமை. இரண்டாம் வெற்றுமையில செயப்படு பொருள் வெற்றுமைன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோம். அப்போ செயப்படு பொருள்னா என்ன அப்படின்னா யாரை எதை எவற்றை அப்படின்ற வினாக்களுக்கு விடியாக வருவதுதான் வந்து செயப்படு பொருள். அதாவது ஒரு வாக்கியம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாக்கியத்துல யாரை எதை எவற்றை அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் போது இந்த கேள்விகளுக்கு எதுதான் விடையாக வருதோ அதுதான் வந்து செயப்படு பொருள். இப்போ உதாரணம் பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். காவியன் வீட்டு பாடத்தை எழுதினான் அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துல எதை எழுதினான் அப்படின்ற கேள்விக்கு வீட்டு பாடம் விடையாக வருது. அப்போ வீட்டு பாடம் அப்படின்றது இங்க வந்து செயப்படு பொருள். அந்த வீட்டு பாடத்துல பாத்தீங்கன்னா ஐ வந்திருக்கு. இத்து கூட்டல் ஐ டை வந்திருக்கு இல்லையா. அப்போ இரண்டாம் வெற்றுமை உருவு இங்க வந்திருக்கு. அப்போ இது இரண்டாம் வெற்றுமைன்னு சொல்லலாம் அல்லது செயப்படு பொருள் வெற்றுமைனும் சொல்லலாம். அடுத்து பாருங்க, காவியன் அம்மாவை அழைத்தான். காவியன் அம்மாவை அழைத்தான் இருக்கு. காவியன் யாரை அழைத்தான், யாரை அப்படின்ற வினாவிற்கு விடையாக எது வருது அம்மாவை. அப்போ இங்க அம்மாவை அப்படின்றது செயப்படு பொருள். வையில பாத்தீங்கன்னா இவ்வு கூட்டல் ஐ, இதுலயும் இரண்டாம் வெற்றுமை உருவு நமக்கு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, காவியன் பழங்களை சாப்பிட்டான். எதை சாப்பிட்டான், எவற்றை சாப்பிட்டான் அப்படின்ற கேள்விக்கு என்ன பழங்களை அப்படின்னு நமக்கு விடை கிடைக்குது இல்லையா. இப்ப இங்க பழங்களை அப்படின்றது செய்யப்படும் பொருள். இதுல இல்லு கூட்டல் ஐ சேர்ந்ததான் நமக்கு லை வருது. இதுலயும் ஐ அப்படின்ற உருவு நமக்கு மறைந்து வந்திருக்கு. அப்போ ஒரு வாக்கியத்துல எதை யாரை எவற்றை அப்படின்ற வினாவை கேட்கும் போது எதெல்லாம் அதற்கு விடையா வருதோ அவைதான் வந்து அந்த வாக்கியத்தின் செயப்படு பொருள். ஓகேங்களா. இந்த வாக்கியம் அமைத்தல் வீடியோவுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதுல எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை பத்தி நான் தெளிவா கொடுத்துருக்கேன். வீடியோ நீங்க பாருங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இரண்டாம் வெற்றுமை எப்படி வரும் நம்ம பார்த்துட்டோம். ஐ என்ற பெயர்ச்சொல் வந்து ஐ என்ற உருவை ஏற்று வருது வந்து இரண்டாம் வெற்றுமை நமக்கு தெரிஞ்சிச்சு. அது வந்து செயப்படும் பொருள் வெற்றுமைன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இரண்டாம் வெற்றுமை எந்தெந்த பொருள்களை உணர்த்தி வரும், எந்தெந்த பொருள்களை நமக்கு வரும் அப்படின்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீக்கல், ஒத்தல், உடைமை அப்படின்ற பொருள்கள்லாம் இந்த இரண்டாம் வெற்றுமை நமக்கு உணர்த்தும். ஆக்கல் அப்படின்னா என்னன்னா ஒன்றை உருவாக்குதல், அதுதான் வந்து ஆக்கல். இந்த பொருள்ல வரும் அந்த மீனிங் நமக்கு கொடுக்கும். அடுத்து அழித்தல் அப்படின் போது ஒன்றை இல்லாமல் செய்தல் அப்படின்ற மீனிங் நமக்கு கொடுக்கும். அடைதல் அப்படின்ற போது ஒன்றை அடைதல். நீக்கல், ஒன்றை விட்டு நீங்குதல் அல்லது நீக்குதல் அப்படின்ற பொருள்ல அந்த இரண்டாம் வெற்றுமை வரும். ஒத்தல் அப்படின் போது ஒன்றை போலவே மற்றொன்று இருக்கு அப்படின்னு ஒன்றோடு ஒன்று ஒப்பிடுவோம் இல்லையா, அதுதான் ஒத்தல். அந்த மீனிங்லயும் இந்த இரண்டாம் வெற்றுமை வரும். அடுத்தது உடைமை பொருள்லயும் வரும் அப்படின்னும் சொல்றாங்க. ஒன்றை ஒன்றை பெற்றிருத்தல் தான் வந்து உடைமை. இது என்னுடைய உடைமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த ஒன்றை பெற்றிருத்தல் அப்படின்ற பொருள்களையும் இந்த இரண்டாம் வெற்றுமை உணர்த்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். உதாரணம் பாருங்களேன், படத்தை வரைந்தான், இதுதான் வந்து ஆக்கல். படத்தை அவன் வரைஞ்சி ஒரு படத்தை உருவாக்குறான் இல்லையா. அப்போ அது வந்து எந்த பொருள்ல வந்தது, ஆக்கல் அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. படத்தை அங்க ஐ சவுண்டு நமக்கு இருக்கு. இரண்டாம் வெற்றுமை எந்த ஒரு பொருள்ல வந்திருக்கு அப்படின்னா ஆக்கல் பொருள்ல வந்திருக்கு. அடுத்தது வீட்டை இடித்தான், வீட்டை இடித்தான், வீட்டை இல்லாமல் செய்யறாங்க இல்லையா. ஒன்றை இல்லாமல் செய்ததுதான் வந்து அழித்தல்னு பார்த்தோம்.
அப்ப வீட்டை இடித்தான் அப்படின்போது அழித்தல் பொருள்ல நமக்கு வந்திருக்கு. அடுத்தது தாகத்தை நீக்கினான். நமக்கு தண்ணி தாகமா இருக்கும்போது நம்ம தண்ணி குடிச்சு தாகத்தை நீக்குவோம் இல்லையா, அப்போ எதை நீக்கினான், தாகத்தை நீக்கினான், அது வந்து நீக்கல் பொருள்ல நமக்கு வந்திருக்கு. பேருந்தை அடைந்தான், பேருந்தை அடைந்தான், நம்ம பேருந்தல் வந்து ஏறி போகும்போது பேருந்தை அடைதல், பேருந்தை அடைந்தான், அது வந்து எந்த பொருள்ல வந்திருக்கு, அடைதல் பொருள். அல்லது பள்ளியை அடைந்தான், வீட்டை அடைந்தான், இது வந்து நம்ம சொல்லலாம். அப்போ அது வந்து என்ன பொருள், அடைதல் பொருள். அடுத்து பாருங்க, தாயை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை, தாயை மாதிரியே பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எது, ஒன்றை போலவே இன்னொன்று இருக்கு, அது வந்து ஒத்தல் ஒப்பிடுதல் அப்படின்ற பொருள்லையும் வந்து நமக்கு இந்த இரண்டாவது உச்சமே வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, அவர் செல்வத்தை உடையவர், உடைமை பொருள்ல அவர் எதை உடையவர், செல்வம், நிறைய செல்வம், அவர் நிறைய செல்வத்தை வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவர் செல்வத்தை உடையவர் அப்படின்னும் போது அது வந்து உடைமை பொருள்ல நமக்கு வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வெற்றுமை எந்தெந்த பொருள்ல நமக்கு வரும்னா, இந்த ஆறு பொருள்கள்லயும் வரும். எது எது, ஆக்கல், அழித்தல், நீக்குதல், ஒத்தல், உடைமை அப்படின்ற ஆறு பொருள்களையும் இந்த இரண்டாம் வெற்றுமை நமக்கு வரும். இரண்டாம் வெற்றுமைக்கு மற்றொரு பேர் என்ன சொல்லுவாங்க, செய்யப்படும் பொருள் வெற்றுமை. இரண்டாம் வெற்றுமையினுடைய உருபு ஐ, ஓகேங்களா. இப்போ இரண்டாம் வெற்றுமை உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வேம்பின் வித்தது சிகரத்தில் விருட்சமாவதற்கு சிறு பறவைகளே காரணம் என்பதை நாம் அறிவோம். சிறு பறவைகளாய் நாம் நம் பணிகளை செய்வோம். நம் தாய்மொழியின் இலக்கண சுவை அதனை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.